இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம், திசைகளின் ஒரு மணி செய்திகள். சரவாக் துணை முதல்வருக்கு கொலை மிரட்டல். சரவாக் மாநிலத்தின் கொரோனா கிருமி தொற்று நிலவரத்தை முகநூல் நேரலையில் பகிர்ந்து கொண்டிருந்த சரவாக் துணை முதல்வர் டத்தோ அமார் டக்லஸ் உங்கா எம்பாசுக்கு எதிராக விடுத்த கொலை மிரட்டல் தொடர்பாக போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளனர். 4 மணி அளவில் முகநூல் நேரலையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது அவரின் நேரலை பக்கத்தின் கீழ் அலேசிஸ் இமாம் என்ற முகநூல் கணக்கு உரிமையாளர் துணை முதல்வருக்கு கொலை மிரட்டல் தோணியில் கருத்து பதிவிட்டிருந்தார். இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட முதல்கட்ட விசாரணையில் அந்த முகநூல் கணக்கு பத்து காபா பகுதியைச் சேர்ந்த ஓர் ஆரம்ப பள்ளி மாணவனின் முகநூல் கணக்கு என்பது தெரிய வந்துள்ளது. இன்று தொடங்கி நடப்பு அவசர கால சட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள குற்றவாளிகள் சிறை தண்டனைக்கு பதிலாக சமூக சேவையாற்ற பணிக்கப்படுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு 3 மாத கால சிறை தண்டனை பெற்ற குற்றவாளிகளுக்கு மட்டுமே சமூக சேவையில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டிருந்த வேளையில் இன்று தொடங்கி 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற குற்றவாளிகள் சமூக சேவையில் பணியாற்ற தகுதி பெறுவர் என்று புத்ராஜயா அறிவித்துள்ளது. எனினும் குற்றம் சுமத்தப்பட்டவர்களின் பண்பு சுபாவம் எந்த வகையான குற்றம் என இதுபோன்ற அம்சங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்ட பின்னரே அவர்களுக்கு சமூக சேவையாற்ற அனுமதி வழங்கப்படும் என்று அது கூறியுள்ளது. குற்றவாளிகள் 12 மாதங்களுக்கும் குறையாமல் 4 மணி நேரம் பணிக்கப்பட்டிருக்கும் சேவை இடத்திற்கு சென்று அவர்கள் சேவையாற்ற வேண்டும் என்று வழக்கறிஞர் மன்றம் தெரிவித்துள்ளது. 1MDB ஊழலில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டு போலீசாரால் தேடப்பட்டு வரும் தொழில் அதிபர் ஜோ லோவிடமிருந்து சிங்கப்பூர் வங்கிக் கணக்கின் வாயிலாக லட்சக்கணக்கான வெள்ளியை பெற்றதாக கூறப்படும் மத்திய வங்கியான பேங்க் நெகாராவின் முன்னாள் கவர்னர் தன்சிரி ஜெட்டி அக்தர் அசீஸின் கணவர் தௌஃபிக் ஐமானிடமிருந்து புக்கிட்டமான் வர்த்தக குற்றவியல் விசாரணை இலாக்கா வாக்குமூலத்தை பதிவு செய்திருப்பதை உறுதி செய்தது. தமது கணவரும் மகனும் சிங்கப்பூர் வங்கிக் கணக்கில் ஜோ லோவிடமிருந்து பணம் பெற்றதாக கூறப்படும் கடும் குற்றச்சாட்டு குறித்து பதிலளிக்க முன்னாள் கவர்னர் ஜெட்டி அக்தர் அசீஸ் மறுத்து வரும் வேளையில் அவரின் கணவர் தௌஃபிக் ஐமான் புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தினால் நேற்று 3 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். தௌஃபிக் ஐமான் மீதான குற்றப்பதிவு விசாரணையில் உள்ளதால் பொதுமக்கள் இந்த சம்பவம் குறித்து தவறான கருத்துகளையோ அல்லது ஆரூடங்களையோ வெளியிட வேண்டாம் என்று புக்கிட்டமான் வர்த்தக குற்றவியல் விசாரணை இலாக்காவின் இயக்குநர் டத்தோ ஜைனுடின் கேட்டுக்கொண்டார். கெடா யானில் கம்போங் சுங்கை உடானில் அமைந்திருந்த இஸ்லாம் போதனை நடத்தும் பொண்டோக் ஃபவுசி என அழைக்கப்படும் 5 இரட்டை மாடி வீடுகள் தீயில் முற்றாக அழிந்தன. தீ ஏற்படும் சமயத்தில் பொண்டோக் ஃபவுசியில் இருந்தவர்கள் அருகில் உள்ள சூறாவில் தொழுகை மேற்கொண்டிருந்ததால் அதில் தங்கியிருந்தவர்கள் உயிர்பலி எதுவும் ஏற்படாமல் உயிர் தப்பினர். அந்த 5 வீடுகளும் 90% தீயில் முற்றாக அழிந்து விட்டதாகவும் இச்சம்பவத்தில் ஏற்பட்ட பொருட்சேதங்கள் குறித்து தீயணைப்பு குழுவினர் விசாரணை நடத்துவர் என்றும் கெடா மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி குழுவின் துணை இயக்குநர் முகமது ஏசான் முகமது ஜைன் தெரிவித்தார். கிளந்தான் கோத்தபாருவை சார்ந்திருக்கும் 7 வட்டாரங்களில் இன்று தொடங்கி நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை செயல்படவிருப்பதால் வட்டாரத்தை கடப்பதற்கான அனுமதி கடிதத்தை புதுப்பித்துக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கிளந்தான் மாநில போலீஸ் படை தலைவர் சஃபியான் மமாட் தெரிவித்தார். குறிப்பிடப்பட்டுள்ள 7 வட்டாரங்களில் வாழும் பொதுமக்கள் தங்கள் முதலாளிகளிடம் அல்லது போலீசிடம் அனுமதி கடிதம் பெற்றிருப்பவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் தெரிவித்து மீண்டும் அனுமதி கோரும் கடிதத்தை புதிய தேதியிட்டு புதுப்பித்துக் கொள்ளுமாறு அவர் ஆலோசனை கூறினார். ஏற்கனவே பயன்படுத்திய கடிதம் பழையதாகிவிட்டதாலும் முதலாளிகள் கொடுத்த அனுமதி கடிதத்தை தவறான முறையில் பயன்படுத்திக் கொள்வதிலிருந்து தடுக்கவும் அசலான கடிதத்தை சாலை தடுப்பு காவலில் நிற்கும் போலீசாரிடம் காட்ட வேண்டி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் 1000000 பார்வையாளர்கள். மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில். மலேசியாவில் நேற்று கொரோனா கிருமி தொற்றுக்கான SOP விதிமுறைகளை மீறிய 55 பேர் மீது போலீஸ் குற்றப்பதிவு செய்துள்ளது. அவர்களில் 54 பேருக்கு போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். மேலும் ஒருவரை போலீசார் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். சுவாச முகக்கவசம் அணியாதவர்கள் 12 பேரும் மை சஜாத்ரா அல்லது வாடிக்கையாளர்கள் பதிவேட்டில் பதிவு செய்யாதவர்கள் 17 பேரும்
தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் 17 பேரும் இதில் அடங்குவர். நேற்று நாடு முழுக்க போலீசார் 68,127 இடங்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அவற்றில் 4,228 பேரங்காடிகள், 5,127 உணவகங்கள், 1,199 தொழிற்சாலைகள், 3,699 வங்கிகள் மற்றும் 1,083 அரசாங்க அலுவலகங்கள் ஆகியவை அடங்கும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாலும், கொரோனா கட்டுப்பாடுகளை அரசு விதித்துள்ளதாலும் மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேலும் கொரோனா தொற்றை இயற்கை பேரழிவாக அறிவிக்குமாறும் அவர் பிரதமரை கேட்டுக்கொண்டார். ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்க பேரிடர் நிதியை பயன்படுத்தலாம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இன்று பல பொருளாதார நடவடிக்கைகளில் கொரோனா கட்டுப்பாடுகளின் தாக்கத்தின் கீழ் தள்ளப்பட்டிருப்பதால் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் குறைந்தபட்சம் செலுத்த வேண்டிய தவணைகளை வட்டி இல்லாமல் ஒத்திவைப்பதற்கு வங்கிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இன்றைய நிலையில் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் மிக மோசமான மாநிலமாக மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கிறது. நேற்று மட்டும் ஒரே நாளில் அந்த மாநிலத்தில் 60,212 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் அதிபருக்கு எதிராக எழுந்துள்ள மோசமான வன்முறை போராட்டங்களால் தங்கள் நாட்டு குடிகளையும் நிறுவனங்களையும் பாகிஸ்தானை விட்டு தற்காலிகமாக வெளியேறுமாறு கராச்சியில் உள்ள பிரான்ஸ் தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் பாகிஸ்தானில் உள்ள தங்கள் தூதரகம் தொடர்ந்து திறக்கப்பட்டிருந்தாலும் அதிகாரிகள் பலரும் நாட்டை விட்டு வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தற்சமயம் சேவையில் இருக்கும் சரக்கு விமானங்கள் மூலம் பிரான்ஸ் குடிகள் வெளியேற கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சு உடனடியாக கருத்துரைக்க மறுத்துவிட்டது என்று அல் ஜசீரா செய்தி கூறியது. பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் கடந்த நவம்பர் மாதத்தில் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு கருத்தை வெளியிட்டதாக கூறி பாகிஸ்தான் இயங்கும் பிரான்ஸ் நாட்டினருக்கு எதிரான கலவரங்கள் வெடித்தன. இந்த கலவரங்களின் பின்னணியாக இருக்கும் பாகிஸ்தானின் தெஹ்ரிக் இ லபாய்க் பாகிஸ்தான் கட்சியின் தலைவர் ஷாத் ரிஷ்வியை இவ்வாரம் அரசு கைது செய்த பிறகு இந்த போராட்டங்கள் பெரிய அளவில் வெடிக்க தொடங்கின. ஐபிஎல் 2021 கிரிக்கெட் தொடரின் 7வது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் நேற்று மோதின. கடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான முதல் போட்டியை வெற்றியுடன் துவக்கிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சிறப்பான பந்து வீச்சாளர்கள் மற்றும் பேட்ஸ்மேன்களுடன் இந்த போட்டியை எதிர்கொண்டது. போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. இதனை அடுத்து ஆடிய டெல்லி அணி முதலில் பேட்டிங் செய்தது. தொடக்க வீரர் பிரதிபி ஷா 2 ரன்னிலும் தாவான் 9 ரன்னிலும் அடுத்தடுத்து அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தனர். இதனை அடுத்து வந்த ரஹானேவும் 8 ரன்னில் அவுட் ஆகி வெளியேறினார். இதனால் 36 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை டெல்லி அணி இழந்தது. இந்த போட்டியில் கிறிஸ் மோரிஸ், ஸ்ரேயாஸ் கோபால் ஆகியோரின் சிறப்பான பந்துவீச்சால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வெற்றி கொண்டது. இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணியின் ரியான் பராக் எடுத்த ரன் அவுட் ஆட்டத்தையே மாற்றியமைத்தது. இன்று அதிகாலை நடைபெற்ற ஐரோப்பிய கால்பந்து கிண்ணத்திற்கான போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் அணி தன் சொந்த அரங்கில் கிரானடா அணியை வீழ்த்தி அரையிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றது. யுனைடெட்டின் கோல்களை அதன் தாக்குதல் ஆட்டக்காரர் கவானி புகுத்திய வேளையில் இன்னொரு கோல் சொந்த கோலாக அமைந்தது. மற்றொரு ஆட்டத்தில் ரோமா அணி அஜக்ஸ் அணியிடம் 1-1 என்று சமநிலை கண்டாலும் 3-2 என்ற கோல் கணக்கில் அரையிறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்தது. மற்றொரு ஆட்டத்தில் வில்லா ரியல் அணி ஜாக்ரப் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்தது. முதல் சுற்றில் தன் சொந்த அரங்கில் 1-1 என்று ஸ்லாவியா அணியுடன் சமநிலை கண்ட அர்சனல் அணி அதிகாலை நடந்த ஆட்டத்தில் ஸ்லாவியாவை அதன் சொந்த அரங்கிலேயே 4-0 என பந்தாடி 5-1 என்ற கோல் எண்ணிக்கையில் அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. அரையிறுதி ஆட்டத்தில் மான்செஸ்டர் யுனைடெட் அணி ரோமாவையும் அர்சனல் அணி வில்லாரியல் அணியையும் சந்திக்கவிருக்கின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.